அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சட்டத்தொடரில் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அதாவது தற்காப்பு உரிமை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தற்காப்பு உரிமையின் அடிப்படையில் ஒருவர் கொலை செய்தால் கூட அவர் வந்து கொலை குற்றமாகாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அப்படி எந்தெந்த விஷயங்களில் வந்து நீங்கள் கொலை செய்தால் அல்லது கொடுங்காயத்தை விளைவித்தாலோ கொலை செய்தாலோ அது வந்து குற்றமாகாது, குற்றமாக கருதப்படாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது அப்படின்ற விவரங்களை பற்றி முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ப்ரைவேட் டிஃபென்ஸ் அதாவது தற்காப்பு உரிமை அப்படின்றது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இந்தியன் பீனல் கோடின் அடிப்படையில் அது வந்து செக்ஷன் 96லேருந்து 106 வரைக்குமான சட்டங்களை வந்து பிரிவுகளை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிரிவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவுகள் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்தை வந்து ஒரு சட்டத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்த தற்காப்பு உரிமை அப்படின்றது என்னன்னு சொல்லி, இந்த தற்காப்பு உரிமையின் அடிப்படையில் எந்தெந்த நேரத்திலலாம் ஒரு கொலையானது கொலை குற்றமாக கருதப்படாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை நடந்திருந்தாலோ அல்லது ஒரு தாக்குதல் நடந்திருந்தாலோ அல்லது ஒரு கொடுங்காயம் ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலோ அந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படாமல் ஒரு விபத்தாக இருந்திருக்கணும். அதாவது ஒருத்தர் வந்து உங்களை தாக்க வராரு அப்படின்னும் பொழுது நீங்கள் அவரை தடுக்க முயற்சிக்கும் பொழுது உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் அவரை வந்து தடுத்து தாக்கும் பொழுது அது வந்து தாக்குதலாகவோ இல்லை அப்படி நீங்கள் தாக்கும் பொழுது இறந்துட்டால் அது வந்து கொலை குற்றம் ஆகாது, தாக்குதல் ஆகாது, குற்றவாளியாக நீங்கள் கருதப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. இப்போ எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து கொலை குற்றமாகாது அல்லது தாக்குதல் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வாகனத்தில் வந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி வாகனத்தில் போகும் பொழுது எதிர அந்த வாகனத்தின் மீது மோதி அவர் வந்து கொடுங்காயம் ஆகிடுது அவருக்கு, அப்படி இல்லைன்னா அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா, இந்த இடத்துல எதிர வந்த வாகனத்தில் வந்தவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இது வந்து ஒரு விபத்து. இந்த விபத்தில் அவர் இறந்து போகும் பட்சத்தில் வந்து நீங்கள் தாக்கி நீங்கள் வண்டியை விட்டு மோதி தான் அவர் இறக்குறாரு. அப்போது இது வந்து கொலை குற்றமாக கருதப்பட வேண்டிய சூழ்நிலை. அப்படி இது ஏன் கருதப்படாதுன்னா, இது ஒரு விபத்து அப்படின்ற பட்சத்தில் அவர் இறந்து போனாலும் நீங்கள் கொலை குற்றம் செய்ததாக கருதப்பட மாட்டீர்கள். மற்றபடி வந்து நீங்கள் ஆர்சா வண்டி ஓட்டினீங்க, லைசன்ஸ் இல்லை, சட்டத்து விதிமுறைகளை மீறி வந்து வாகன சட்டப்படி நீங்கள் வந்து தண்டிப்படுவீங்களே தவிர்த்து கொலை குற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீங்க. அதே மாதிரி அவருக்கு கொடுங்காயம் ஏற்பட்டாலும் உடல் ஊனம் ஏற்பட்டாலும் நீங்கள் அதற்கான தண்டனையிலிருந்து நீங்கள் வந்து தப்பித்து கொள்ளலாம். ஆனால் இதுவே எதிரே வந்தவர் வந்து உங்களுக்கு தெரிந்தவராகவோ இல்லை வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் நண்பர்கள் யாரோ இருந்தால் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வரும். அவருக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே ஒரு முன்பகை இருந்திருந்தால் நீங்கள் வந்து முன்பகையின் காரணமாக அவர் வந்து வண்டி ஏற்றி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சட்டம் வந்து எல்லா பக்கமும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இது வந்து உங்களோட முன்பகையின் காரணமாக நீங்கள் வந்து வண்டியை விட்டு ஏற்றி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வர சமயத்தில் இது எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரேடியாக வந்து முன்பகை இருக்குது அப்போ நீ வேணும்னே வண்டி விட்டு ஏற்றிட்ட அப்படின்னு சொல்லியும் சட்டம் வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து உங்களை குற்றவாளியை தீர்மானிக்காது. சட்டத்தில் நீங்கள் வாத பிரதிவாதங்கள், அங்களுடைய சாட்சிகள், காவல்துறை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளின் அடிப்படையில் வழக்கினுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் குற்றவாளியாக அல்லது வந்து குற்றவாளி இல்லையான்னு சொல்லி உங்களுக்கான தீர்வு வரும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து ஒரு விபத்தாக இருந்தால் எதிரே வந்தவர் யாருன்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் குற்றவாளியாக கருதப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்ற வழக்கில் தான் வந்து இதுக்கான தீர்ப்பை வந்து முத முதல்ல கொடுத்துருந்தாங்க. சரி, தற்காப்பு உரிமையில் வந்து சொன்னீங்க, இப்போ பெண்களுக்கான தற்காப்பு உரிமை அப்படின்னா இதில் வந்து என்னென்ன மாதிரியான பெண்களுக்கு தற்காப்பு உரிமைகள் இருக்குது, அது மட்டும் பெண்கள் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக எப்படி வந்து பலன் பெற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுலேயும் நான் மேற் சொன்ன மாதிரி தான், ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது அந்த பெண் வந்து எதிர்த்தரப்பினரால் வன்புணர்வுக்கோ பாலியல் துன்புறுத்தலுக்கோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் அவங்க வந்து தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது அதை தடுத்து அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக எதிராளியை தாக்கவோ அல்லது தாக்கி அவர்கள் இறக்க நேரிட்டாலோ அவள் வந்து
தாக்கியதற்காகவோ அல்லது கொலை குற்றத்திற்காகவோ அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். கொலை குற்றவாளியாகவோ அல்லது குற்றவாளியாகவோ கருதப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது வந்து ஒரு ஏழு வகையான சூழ்நிலையில் வந்து இதை நியமிக்கிறாங்க. அதாவது அந்த ஏழு வகையான சூழ்நிலை அடிப்படையில் நீங்கள் குற்றவாளியா இல்லையா, இந்த சூழ்நிலையில் நடந்துச்சுன்னா தற்காப்பு உரிமையை நீங்கள் பயன்படுத்தியதாக இந்திய தண்டனை சட்டம் ஐபிசியின் படி பிரிவு 100 நீங்கள் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தியதாக சட்டம் கருதும். அந்த ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலை, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தாக்குதல், கொடுங்காயம், வன்புணர்வு, கற்பழிப்பு, இயற்கைக்கு மாறான பாலியல் துன்புறுத்தல்கள், அடைத்து வைக்கிறது, சட்டமுரணாக அடைத்து வைத்தல் அல்லது அடைத்து வைக்க முற்படுதல், நான் சொன்ன மாதிரி கொலை செய்ய முயற்சித்தல், தாக்குவதற்கு முயற்சிப்பது, சட்டமுறையாக அடைத்து வைத்தல் அல்லது அடைத்து வைக்கிறதற்கு முயற்சி செய்வது, கற்பழிப்பு அல்லது கற்பழிப்பதற்கு முயற்சி செய்வது, கடத்துவது அல்லது கடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது, இப்படியெல்லாம் ஒரு பெண் பாதிக்கப்படுகிற சமயத்தில் கற்பழிக்க முயற்சி செய்தாலோ கற்பழிக்கப்பட்டாலோ தாக்கினாலோ தாக்கப்பட்டாலோ தாக்க முற்பட்டாலோ கூட அவங்க தன்னோட தற்காப்பு உரிமைக்காக தன்னுடைய தன்னை தற்காத்து கொள்வதற்காக எதிராளியை தாக்குவதோ அல்லது தாக்கி காயம் ஏற்படுத்துவது அதன் மூலமாக தாக்குவதன் மூலமாக அவர் இறக்க நேரிட்டால் கூட அவர் கொலை குற்றம் சாட்டப்பட்டவராகவோ கொலை குற்றவாளியாகவோ கருதப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி மேற்படி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 100 ஆனது சொல்லுது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு சட்டம். ஒரு அதாவது என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் 1 மணி நேரத்துக்கு இத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, 1 நிமிஷத்துக்கு இத்தனை பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்கன்னு நம்ம வந்து தினந்தோறும் செய்தித்தாளில் பார்க்குறோம். உலகத்திலேயே அதிக அளவில் பெண் குழந்தைகள் பெண்கள் கற்பழிக்கப்படுறது வந்து இந்தியாவில் தான் நடைபெற்றுருக்கு. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையில் இந்த சட்டம் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற பல பெண்களுக்கு தெரியலன்றதான் உண்மை. தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி வந்து பயன்படுத்துறது, இது பண்ணால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர்த்து, தன்னுடைய மானம் தன்னுடைய உயிர் தன்னை தாக்க முற்படுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க தன்னுடைய தற்காப்பு உரிமையை பயன்படுத்தி எதிராளியை சுட்டால் கூட அவங்க கொலை குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக டிஜிபி ரவி அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையில் பேட்டியை கொடுத்துருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறமும் மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயின்னு தான் இருக்காங்க. இன்றைய வரைக்கும் நிறைய பெண்கள் தினந்தோறும் காதலிக்கலைன்னா கொலை, ஒருதலைப்பட்சமாக ஒருத்தன் காதலிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை காதலிக்கலைன்னா உடனே வந்து அந்த பொண்ணு மேலே ஆசிட் வீசுறது, அந்த பொண்ணை கழுத்தறுத்து கொலை பண்ணுறது, வெட்டுறது, அந்த பொண்ணை வந்து துன்புறுத்துறது, கற்பழிக்க முயற்சிக்கும் போது ஒத்து வரலை உடன்படலை அப்படின்னும் போது அந்த பொண்ணை துன்புறுத்துறது, அந்த பொண்ணை சாகடிக்கிறது, கொடூரமாக தாக்கி கற்பழிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணை வந்து கற்பழிக்கிறது, கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு பல நாட்கள் பல மாதங்கள் கற்பழிக்கிறது. இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திமுக ஐடி விங் பிரமுகர் உட்பட 30 பேர் 14 வயசு பொண்ணை வந்து தொடர்ந்து கற்பழித்து அந்த பொண்ணு கர்ப்பமாகி அதையும் 18 வயசுன்னு கொண்டு போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் பணத்தை கொடுத்து அந்த பொண்ணோட கர்ப்பத்தை கலைச்சி அதுக்கப்புறமும் தொடர்ந்து மிரட்டி கற்பழிச்சிட்டு வந்துட்டுருக்கானுங்க. பொள்ளாச்சியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஐநாவரத்தில் ஒரு பொண்ணு சிறுமி தன்னுடைய அக்காவாலையும் அக்காவுடைய கணவனாலையும் இந்த மாதிரி தொழிலுக்கு இறக்கி விடப்பட்டு அந்த பொண்ணை வந்து தொடர்ந்து துன்புறுத்தி தொடர்ந்து பல நூற்றுக்கணக்கான பேர் அந்த பொண்ணை கற்பழித்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ஏதோ ஒரு காரணத்துக்காக காவல்துறை அங்கே விசாரணைக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து என்னம்மா அப்படி இருக்கு எதுன்னு கேட்கும்பொழுது அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே இதெல்லாம் சொல்ல இந்த காவல் அதிகாரி அதை வந்து மேற்கொண்டு அதை ஆக்ஷன் எடுத்து 30 பேருக்கு மேலே கைது பண்ணாங்க. வெறும் 13 வயசு பொண்ணு அது. வெறும் 13 வயசு, 14 வயசு, 17 வயசு, இந்த மாதிரி 23-25 வயசு வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வண்டியில் போயிட்டுருக்குறாங்க. ஈசிஆர்லேருந்து அவங்க தன்னுடைய நிறுவனத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்குற சமயத்தில் அந்த பொண்ணை வந்து நடுவில் கடத்தி கொண்டு போயிட்டு யாருமே இல்லாத அந்த ஒரு இடம் இருட்டான இடம் பள்ளிக்காரன் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த பக்கம்லாம் வந்து லைட்டு கூட சரியாக இருக்காது. அந்த மாதிரி இடத்துல அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டு கருப்பழித்து அந்த பொண்ணை போட்டுட்டு அடித்து போட்டுட்டு
வாயெல்லாம் துணி கட்டி போட்டுட்டு மறுநாள் போனவங்க அதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணை மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தாக்க முற்படும்பொழுதோ தாக்கும்பொழுதோ தன்னை ஒருத்தன் கற்பழிச்சிருவான்னு தெரியும்பொழுதோ தாராளமாக ஒரு பெண் வந்து எதிராளியை தன்னை தாக்குகிறவனை தன்னை கற்பழிக்க முயற்சி செய்கிறவனை தன் மீது பாலியல் வன்பொருள்களை வந்து கட்டவித்து விடுவனை வந்து தாராளமாக கொலை பண்ணலாம், முடிஞ்சால் அவனோட ஆணுறுப்பையும் வெட்டலான்னு சொல்லி கூட வந்து நிறைய நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இப்படி உங்களுக்கான சட்டம் உங்களுக்கான ஒரு ஒரு இதுவே கொடுத்துருக்கும்பொழுது அதை ஏன் நீங்கள் வந்து பயன்படுத்த மாட்டீங்க? ஏதாவது ஒரு பொண்ணு சமீபத்தில் ஒரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் படித்து ஒரு பொண்ணு தன்னோட அண்ணனாலேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும்போது அந்த அண்ணனை கொன்னுறா. அப்படி கொண்டுட்டவுடனே அவளை வந்து காவல்துறை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இது பண்ணும்பொழுது என் அண்ணன் வந்து என்னை கற்பழிக்க முயற்சி செய்தாலும் ஜென்ரலாக கற்பழிக்க முயற்சி செய்கிற பெண்களுடைய ஒரு ஆயுதமே வந்து என்ன மானபங்கப்படுத்தினா அது படுத்தினா இது படுத்தினான்னு சொல்லுவாங்க. அப்படியா இருக்குன்ற பட்சத்தில் அந்த பொண்ணை வந்து சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. சோதனைக்கு உட்படுத்தினா அவன் அண்ணன் வந்து அட்டன் பண்ணது தெரியுது. அப்போது அந்த மேலதிகாரிகளே அந்த பொண் மீது உன்னான வழக்குகளை மாற்றி அந்த பொண்ணை வந்து விடுதலை பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் அப்போ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பெண்களுக்கு முதல்ல தெரியணும், எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 100 பெண்களுக்கான பாதுகாப்புக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். தற்காப்பு, இந்த தற்காப்பு உரிமையை நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்தலாம், எந்த இடத்துல பயன்படுத்தலாம், எதுக்காக பயன்படுத்தலாம், நான் மேலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். சமீபத்தில் இந்த ஆசிட் வீச் என்பது 2013 தான் கொண்டு வராங்க. 2012 நடந்த நிர்பயான்ற பேர் இந்த உலகம் மறந்தே இருக்காது, அதுவும் இந்தியா மறந்துருக்காது. நிர்பயா வழக்கில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் உலகையே உலுக்கிய அந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜே எஸ் வர்மன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவானது பாதிக்கப்பட்ட நிர்பயா என்ற பெண்ணுடைய வழக்கு சம்பந்தமாக நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு அதில் வந்து நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க. அதில் தான் இந்த தற்காப்பு உரிமையில் ஆசிட் வீச்சையும் கொண்டு வராங்க. ஆசிட் வீச்சினால் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பெண்கள் வந்து காதலிக்க ஒருதலை பட்சமாக காதலிச்ச நிறைய காமக்கொடுகளால் ஆசிட் வீசப்பட்டு நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில், தமிழ்நாட்டில் இப்படி பாதிக்க இந்தியா முழுக்க இப்படி பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. தன்னுடைய இச்சைக்கு இணங்காத பெண்கள் மீது நீ அழகாக இருக்கிறதால தானே என்ன இது பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி இந்த ஒருதலை பட்சமான நாடு கும்பல் இந்த மாதிரி கும்பல்லாம் வந்துட்டு பெண்கள் மீதான வன்புணர்வுகளை ஈடுபடுத்தி பண்ணுறதால இவங்களுக்கு எதிர்ப்பான சட்டத்தின் மூலமாக இந்த ஆசிட் வீச்சையும் கொண்டு வந்தாங்க. இந்த ஆசிட் வீச்சின் மூலமாக ஒரு பெண் தன் மீது ஆசிட் வீசினாலோ அல்லது வீச முற்பட்டாலோ அவனை கொண்டுட்டா கூட அது கொலை குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இதையும் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதையும் பெண்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பெற்றோர்கள் அம்மாக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. நீங்கள் கத்தியோ ஒரு ஆயுதமோ கூட கொடுக்கலாம், அந்த பெண்ணுக்கு பாதுகாப்புக்கு கொடுத்து வைக்கலாம். பேக்கில் எப்பயுமே இருக்கணும். நீங்கள் வெறும் பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஸ்ப்ரே மட்டும் வச்சுக்கிட்டா ஒருத்தனை வந்து கண்ட்ரோல் வீரமிக்க பெண்ணாக வளங்க. நம்ம தமிழ்நாடு என்பது மிக மிக வீரமிக்க ஒரு நாடு, பாரம்பரியம் மிக்க வீரமிக்க இந்த தமிழ்நாட்டில் ஆதிகாலம் முதலே நம்மளுடைய வணங்கக்கூடிய தெய்வங்கள் துர்கையிலேருந்து காளியிலேருந்து அம்மன்லேருந்து சரஸ்வதியிலேருந்து எல்லாமே பெண்கள். துர்கை காளி எல்லாமே போர் தெய்வங்களாக வழிபட்டாங்க. பழங்கால சிற்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக ஆயுதம் தரித்திருப்பாங்க. வில் அம்பு முதற்கொண்டு பல ஆயுதங்களை தரித்திருக்கிற பெண் கடவுள்களை நம்ம பார்க்கலாம். இவங்க எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள், நமக்காக போராடி நம்ம உரிமையை மீட்டெடுத்தவங்க. ஆயுதங்கள் பல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போரில் போய் மீட்டெடுத்தவங்க, உயிர் விட்டவர்கள். அவர்களை தான் நம்ம இன்றைக்கி தெய்வங்களாக வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்கள், வீரமிக்க பெண்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் வீரத்தை சொல்லிக் கொடுங்க. எடுத்ததுக்கெல்லாம் புருஷங்கிட்ட சண்டை போடுறதோ, எடுத்ததுக்கெல்லாம் கத்தி காப்பரா பண்ணுறது, குழாடி சண்டை போடுறது, அது இல்லை வீரம். தன்னை தற்காத்து கொள்வதற்காக இன்றைக்கி எவ்வளோ இராணுவ வீரர்கள் பெண்கள் இருக்காங்க இராணுவத்தில், எல்லாம் குழாடி சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிரி நாட்டு இராணுவம் போரிட்டு வரும்பொழுது தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு உயிரையும் துறக்கிறதுக்காக அங்கே தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் செத்து போயிருக்காங்க. அவங்களுடைய வீரத்தெல்லாம் சொல்லி கொடுங்க. குழாடி சண்டை மட்டும் வீரம் கிடையாது. தன்னை கற்பழிக்க வரும்போது, தன்னை வந்து வன்புணர்கள் பாலியல் வன் துன்புறுத்தல் ஈடுபடும்பொழுது, தன் மீதான ஒரு அக்கிரமத்தை ஆண் சமூகமோ யாராக இருந்தாலும் ஈடுபடும் பொழுது, தன்னை தாக்க வரும்பொழுது புருஷனை தாக்குறதுக்கு மட்டும் கரண்டியை தூக்கிட்டு வர்றதில்லை, முரத்தை தூக்கிட்டு வர்றதில்லை.
எதிராளி தாக்கும் பொழுது என் முன்னாடி தெரிஞ்சிருச்சு. திறக்க மாட்டேன். எதிராளி தாக்கும் பொழுது அவனை கொலையும் செய்யலாம், கொலை செஞ்சால் அது கொலை குற்றம் ஆகாது. அதனால் உங்களை தற்காத்துக்கிறதுக்காக நீங்கள் கொல்லலாம், யாரை வேணால் கொல்லலாம், எத்தனை பேர் வேணால் கொல்லலாம்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. அதனால் நியாயமான முறையில் உங்களுடைய தற்காப்புக்காக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் தாராளமாக கொலை செய்யலாம். இதை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள், எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்க முதல் சொல்லி வளங்க. பாதுகாப்பாக வளர்க்குறது மட்டும் வளர்ப்பு இல்லை, வீரமிக்க பெண்ணாக வளங்க, புத்தியோடு வளங்க. எதிராளி தாக்கும் பொழுதோ தாக்க முற்படும் பொழுதோ, மறுபடியும் நான் சொல்கிறேன், வன்பொருள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கும் பொழுதோ, இந்த குட் டச் பேட் டச்ன்ற மாதிரி பேட் டச் தொடும்பொழுது கூட தங்களுடைய வீரத்தை அவங்க காட்டலாம். தன்னை தற்காத்துக்குள்ள என்ன வேணால் செய்யலாம். இதை சொல்லி கொடுத்து வளங்க, இந்த சட்டத்தை பயன்படுத்திங்க. இதுக்கு மேலே ஒரே ஒரு கற்பழிப்பு மரணமோ பாலியல் துன்புறுத்தலோ நம்மளுடைய பெண்களுக்கு வரக்கூடாதுன்னா இந்த சட்டத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.